அரங்கரும் அடியீனும் ஓமகத்திஷாய நம அரங்கமுருகா. நினது திருவடி சரணம். திருக்குறள் குறிப்பறிதல். குறிப்பிற்குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் குழல். குறிப்பினால் குறிப்பறிந்து செயலை செய்பவர் பிறர் முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவரது மனக்கருத்தை அறிந்து சொல்லும் திறன்மிக்கவரை தன்னிடம் இருப்பதை கொடுத்தேனும் தனக்கு துணையாக வைத்து கொள்ள வேண்டும். கொடுப்பதற்கு தயாராக இருப்பவனே பெறுவதற்கு தகுதியாகிறான் என்ற ஆறுமுக பெருமானே. நமது எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு நமது அங்க அசைவுகள் மூலம் பிறருக்கு உணர்த்துவது எளிதானது, அதை பிறர் புரிந்து கொள்வதும் எளிது. ஆனால் முகத்தாலோ கைகளாலோ கண்களாலோ நாம் ஏதும் உணர்த்தவில்லை என்றாலும் நமது சிந்தனையில் ஓடும் எண்ண ஓட்டத்தை உணர்ந்து அதற்கு ஏற்ப பதிலை குறிப்பாக உணர்த்துவது என்பது சாதாரண செயல் அல்ல. அத்தகைய செயல் செய்பவர் தெய்வீக நிலை பெற்றவர்களால் தான் முடியும். ஞானத்தின் உச்சம், அறிவின் கூர்மை, வெளிப்படுத்துதலின் திறமை என அனைத்திலும் ஆற்றலை கைவரப் பெற்றவர் நமது ஓங்கார குடிலாசான். இறையின் கருணையை விட குருவின் கருணை மேலானது. குருவின் எண்ணத்தை உணர்ந்து செயல்படுபவர் குருவின் சிந்தனையால் அரவணைக்கப்பட்டவர் ஆவார். குருவின் அன்பில், அரவணைப்பில், அருளில், ஆசியில், கருணையில், நட்பில், சிந்தனையில், மனதில், நம்பிக்கையில், தயவில், ஞானத்தில், இயக்கத்தில், சேவையில், தர்மத்தில், தவத்தில் என நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய ஏதேனும் ஒரு ஆற்றலில் இயங்கிக் கொண்டுள்ளோம் என உணர வேண்டும். இத்தகைய ஆற்றல் பொருந்திய ஆசானிடத்தில் நம்மால் முடிந்ததை ஏதேனும் ஒன்றை கொடுத்தாவது அவரது துணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். குருவின் துணையே வாழ்வின் எல்லை. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.